புல்லழகை பண்டல் நபி பேர். பக்கீர்கள் என்று சொல்லும் போதும் பக்கீர்மார்கள் வந்து அதிகம் பேர் உலகத்திலே இருக்க மாட்டாங்க, குறையத்தான் இருப்பாங்க, ஏராளமான ஆட்கள் இருப்பாங்க. பக்கீர் என்பவர்கள் வறுமையற்ற பொறுமையாளர், ஆனால் வறுமையற்றவர்கள் இது ஒன்று குறையும் இல்லை, பெருமையாளர். நாளைக்கு சேகரித்து வச்சு அதை எதுவும் இல்லை, நாளைக்கு மூத்தானே அதை பற்றி ஒரு சாமானியம் இருக்கின்ற இல்லாமல் போயிடும். பக்கீர்மார்கள் இலங்கைக்கு வந்த வரலாறு 600 வருடங்களுக்கு முன்பட்டதாகலாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேருந்து தான் வந்தாங்க, நாகூரில், நாகூர், ஜிலானி, அந்த அஜ்மீர், மேலப்பாளையம் இப்படிப்பட்ட சில சில இடங்கள்லேருந்து தான் பக்கீர்கள் இங்கே வந்தாங்க. கொழும்பில் வந்து இறங்கி கொழும்புலேருந்து ஆறு அங்கே கொழும்பில் வந்து பாய் தோட்டம் ஒரு தோட்டம் அதுகளில் வந்து பக்கீர்மார்கள் இருந்து நீ அவங்களோட மற்றாக்கள் வந்து சேர்ந்து சேர்ந்து மெல்ல 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 கலந்து அப்படி சொல்லுவாங்க. ஏகம் இலங்கை பூரா கலந்து தான் அவங்க. ஸ்ரீலங்காவில் ஏகமும் இருந்ததான், ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் இருந்தாங்க, கொழும்பு பல 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 தேசங்களில் ஒரு ஊரில் 4 பாவா, 2 பாவா, 1 பாவா, அப்படி 2-3 பேர் ஒவ்வொரு ஊரில் அப்படி இருந்து வந்தாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு, முன்னே இருந்துச்சு 400-300 பேருக்கு மேலே, இப்போ எல்லாம் குறைஞ்சி இப்போ 50-30 தான் வக்கீல்கள் இருக்கிறாங்க. அது இப்போ அந்த காலம் போக போக அது இல்லாமல் போகுது. கோலாட்ட குழு புல்லடி என்று சொல்கிறது முஸ்லீம்களுடைய கலாச்சார நிகழ்ச்சி. இந்தோனேஷியா அங்கே வந்து கேரளத்தில் தான் இது ஆரம்பமாகிருக்கு. அங்கே இல்லை இதில் மின் பண்ணின கூட்டங்கள் அகில இலங்கையில் எல்லா இடங்கள்லையும் போய் இந்த இதுகளை செஞ்சு மின் பண்ணி முதலாம் இடம் பெற்றவங்க தான் இவங்க. பைபிளில் எந்த விதமான சிலையும் இருக்க மாட்டால் இருதய வழியாகவே போய் கொண்டு இது பெரிய ரகசியமான. நவம்பர் மாதம் நாயகம் சுல்லல்லாஹு அவங்க பிறந்த நாளும் அவங்களோட மௌலூதிகளும் அவங்களோட திரைவிழா கொண்டாட்டங்களும் 12 நாளைக்கு அது வந்து 20 தேதி அன்றைக்கு முடிஞ்சிருக்கு. டிசம்பர் மாதம் 8 தேதி அன்றைக்கு கெய்லானி கொடியேற்றம், அஷே ஹோர்ஷா அவங்களோட கொடியேற்றம், அம்மாந்தோட்டையில கொடியேற்றம். மாறி மாறி இவங்க இப்போ ஒரு கூட்டம் ஒன்று வந்து இதை அப்படி அழிக்கிறாங்க. கடல்ல அதிகம் பேரு தற்கழித்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கடலில் கிடந்து மல்லு கட்டுறாங்க. இப்படி விழுந்து அப்படி காப்பாற்ற யாரும் இல்லைன்ட்டு அவதிப்படுற ஒரு ட்ரெயின் தான். அப்படிப்பட்டது தான் அந்த உலக வளமை. சூபித்தியம்ங்கிறவங்க எப்படின்னு உடனே அவங்க ஒரு கப்பலை போகுது, அவங்க வந்து அவங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த கப்பலில் அவங்களையெல்லாம் ஏற்றி எடுப்பாங்க, அந்த கப்பலில் ஏற்றி அவங்களை காப்பாற்றி எடுப்பாங்க.